ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், அதே சமயத்தில் மார்கழி மாதத்தில் ஒரு சில பூஜை முறைகளை நம்ம மேற்கொள்ளும் போது நம்ம வீட்டில் பண வரவு நிம்மதி அனைத்துமே குடிக்கொள்ளுங்க. அது என்ன மாதிரியான பூஜை முறைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது தெய்வீகம் தவழக்கூடிய மாதம்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாங்க. முதல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் வந்து ஆக்சிஜன் வந்து நிறைஞ்சிருக்குங்க. இதனால் அந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவம்பாவை பாடுவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பஜனை பாடுவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு எதுவுமே பாட வராது அப்படின்னா பஜனைகளை கேட்கறது வந்து புண்ணியம் தருங்க நமக்கு. அடுத்ததாக, மார்கழியில் திருமண சுபகாரியம் நடத்தப்படவிட்டாலும் திருமணத்திற்காக வரன் பார்ப்பது, ஜாதகம் பரிமாறுவது, இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வளகாப்பு அப்படிங்கிற விஷயத்த வந்து தாராளமாக செய்யலாங்க. அடுத்ததாக, புதிய சொத்துக்கள் வாங்குவது, அதாவது நிலம் வீடு மனைகள் வாங்க முன்பணம் கொடுப்பது எல்லாமே நல்ல விஷயங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து அரிசி மாவில் கோலம் போடணுங்க. அடுத்ததான் செய்யக்கூடாதது என்னன்னு பார்த்துடலாங்க. அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் விதை விதைப்பது திருமணம் செய்வது வந்து கூடாதுங்க. இரண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்தில் வந்து விதை விதைச்சிங்க அப்படின்னா அந்த கரெக்டான பக்குவத்தில் வந்து செடி வந்து வளராது. ஸோ வளரக்கான சூழ்நிலையும் இருக்காதுங்க. அதே போல் தான் திருமணம் செய்யக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. மார்கழி மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அளவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதிகாலையில் எழுந்திரிக்க வேண்டுங்க. சூரிய உதயத்துக்கு பின் வந்து உறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. மார்கழி மாதத்தில் புதுமனை குடிபோவுதல், வாடகைக்கல ஒத்திகைக்கு வீடு மாறி செல்லுதல், புதிய அலுவலகம் கட்டுவதற்கு மாறுதல் கூடாதுங்க. ஏன்னா இந்த மாதத்தில் தான் வந்து துரியோதன் வந்து தனது ராஜ்யத்தை இழந்தாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருமணம், நிச்சயதார்த்தம், காது குத்துதல், புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு, வாகன பதிவு செய்தலும் வாங்குவதும் கூடாதுங்க. மார்கழி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் காலையில் நேரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் வந்து மாயிலை கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டுடைய பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அங்கே விநாயகருக்கு வந்து தண்ணீர் ஊற்றிட்டு என் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் ஊற்றலாங்க. அப்படி மார்கழி மாதத்தில் வந்து விநாயகருக்கு வந்து இப்படி தண்ணீர் ஊற்றும்போது நம்மளுடைய பண கஷ்டம், நிம்மதி, சந்தோஷம் அனைத்துமே வந்து நமக்கு திரும்ப கிடைக்குங்க. இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து செய்யலினாலும் பரவாயில்லைங்க. மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா வருடம் முழுவதுமே வந்து விநாயகருக்கு பூஜை செய்த பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தினமுமே வந்து கோவில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது மார்கழி மாதத்தில் தினம் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது வருடம் முழுவதுமே போயிட்டு வந்ததுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் எளிய பூஜை முறையும் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.